வணக்கம் பெற்றோர்களே, கருவுற்ற தாய்க்கு மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தில் ஒன்று, பிறக்கிற குழந்தை நல்லா இருக்குமா, அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல நினைப்பாங்க. அந்த மாதிரி பாதிப்போடு பிறக்கிற குழந்தைகளில் நாம் பார்க்குற குழந்தைகளில் முக்கியமானது டவுன் சின்ரோம், அதாவது ட்ரைசோமி 21 சொல்லக்கூடியது. முக்கியமாக தாய்க்கு வயது 35 வயசுக்கு மேலே இருந்தால், குடும்பத்தில் சொந்தத்திலேயே திருமணம் செஞ்சுருந்தா, குடும்பத்தில் வேறு ஏதாவது மரபணு குறையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ட்ரைசோமி 21 பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்திருந்தா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த பாதிப்பு இருக்கான்னு பார்க்குறதுங்கிறதுக்காக ஒரு பரிசோதனை செய்வாங்க. இது 4 வகை இரத்த பரிசோதனைகளை அடக்கியது. சாதாரணமாக தாயினுடைய முதல் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது 3 மாதத்தில் 16 வாரத்துலேருந்து 20 வாரத்துக்குள்ளே செய்யக்கூடிய இரத்த பரிசோதனை. இது வழக்கமாக தாய்க்கு இரத்த பரிசோதனைகள் செய்கிறது மாதிரி இரத்தத்தை எடுத்து அதில் 4 வகையான அளவுகளை பார்ப்பாங்க. என்னென்னா, பீட்டா ஹெச்சிஜி, ஈஸ்ட்ரையால், பாஃபீட்டோ புரோட்டீன் மற்றும் இன்ஹிபின் ஏ. இந்த பரிசோதனைகளில் குறிப்பிட்ட அளவு இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் சிலது அதிகமாகவும் சிலது குறைவாகவும் இருக்கும். இது குழந்தைக்கு பாதிப்புகள் இருக்கா, ட்ரைசோமி 21 பாதிப்பு இருக்கா, அல்லது அதுக்கு நரம்பு மூளை சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிற பொறுத்து சில பரிசோதனை முடிவுகள் அதிகமாக இருக்கலாம், சில பரிசோதனை முடிவுகளில் அளவு குறைவாக இருக்கலாம். இதை வைத்துக்கொண்டு அந்த குழந்தை ட்ரைசோமி 21 டவுன்ஸ் அப்படிங்கிற பாதிப்புள்ள குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பாதிப்புறுவதற்கு 150 கீழே அப்படின்னு சந்தேகம் இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அது பாதிப்பு வருவதற்கு தான் ஒரு வாய்ப்பு 150 மேலே, அதாவது 300-200 அப்படி அதிகமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாகவே 150 அப்படிங்கிற வரக்கூடிய பாதிப்பு அளவு குறைவாக இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பரிசோதனைகள் எல்லாம் 90-95% ஒரு நல்ல முடிவை நமக்கு தெரிவிக்கும். ஒருவேளை குழந்தைக்கு உள்ளே இருக்கிற குழந்தைக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்கன்னா, அதற்கப்புறம் தாய்க்கு குழந்தை கருவில் இருக்கும்போதே சில பரிசோதனைகள் செய்ய சொல்லுவாங்க. அது வந்து கோரியானிக் வில்லைஸ் பயாப்சி அல்லது ஆம்னியோசென்டசிஸ். கருப்பையில் குழந்தை இருக்கும்போது குழந்தையை சுற்றி இருக்கிற நீரை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பிச்சு அந்த நீரில் இருக்கக்கூடிய மரபணு பரிசோதனை மூலம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இந்த டவுன்ஸ் என்கிற ட்ரைசோமி 21 ஒரு குரோமோசோம்னுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், 21வது குரோமோசோமில். அதை வச்சு சுலபத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. சில குழந்தைகளுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வரலாம், நான் சொன்ன மாதிரி அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா கோரியானிக் வில்ல சாம்பிளிங் செய்வாங்க. அதாவது கருப்பையில் குழந்தை இரு வளர்ந்துட்டுருக்கும், அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் தொப்புள் கொடி மூலமாக போகும், அங்கே இருக்கக்கூடிய அந்த கோரியானிஸ் வில்லை அதை பரிசோதனை எடுத்து அதன் மூலம் பரிசோதனைகள் செய்து கண்டுபிடிப்பாங்க. இதில் பரிசோதனைகள் செய்யும் போது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா 1% கீழே தான் பாதிப்பு, அதாவது இரத்த கசிவு ஏற்படலாம் அல்லது கரு களைவந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 99% எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்போது அதை எடுத்து நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொல்லை இல்லைன்னு உறுதி செஞ்சுக்கிட்டால் நல்லது தானே. அதனால் இந்த பரிசோதனையே கருவுற்ற தாய்க்கு உங்கள் மகப்பேறு நல்ல மருத்துவர் அறிவுறுத்தினால் செய்து கொள்வது நல்லது. சொன்ன மாதிரி சந்தேகம் இருக்கும்போது மட்டும்தான் நாம் மேற்கொண்ட சிவிஎஸ்ங்கிற கோரியானிக் வில்ல சாம்பிளிங்கோ அல்லது ஆம்னியோசென்டசிஸ் செய்ய வேண்டியது இருக்கும். இல்லைன்னா இதிலேயே நமக்கு ஒரு நல்ல முடிவை தெரிஞ்சு கொள்ளலாம். பெற்றோர்களே,
4 இரத்த பரிசோதனையில் கடந்த குவாட்ரிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது மிக உதவியாக இருக்கும். அதற்கப்புறம் சந்தேகம் இருந்ததுன்னா கூடவே அனாமலி ஸ்கேன், அதாவது குழந்தைக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள், உடல் பாதிப்புகள் ஏதாவது இருக்காங்கிறதையும் சேர்த்து செய்யும்போது 100% உறுதியாக சொல்ல முடியும். குழந்தைக்கு அதற்கு முன்னாடியே அல்ட்ராசவுண்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்க கழுத்தில் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க, நேசல் போன் அதாவது மூக்கில் இருக்கக்கூடிய எலும்பு வளர்ச்சியை பொறுத்தும், இவைகளை எல்லாம் பிறக்கும் குழந்தைக்கு டவுன்ஸ் என்கிற ட்ரைசோமி 21 தொல்லை இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்க உதவி செய்யும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.